ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் காக்டெயிலுக்கு வந்து எப்படி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி பெட் லைஃப் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து தேவையான குவான்டிட்டியை வந்து ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி மேக்ஸிமம் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து குவான்டிட்டியை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ எடுத்துக்க சர்விங் கூட வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா லிக்விடாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 1 or 2 minutes பார்த்திங்கன்னா அது சாலிட் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் சஃபிஷியண்ட்டாக இல்லைனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்விங் டைப் எப்படின்னா சிக்கு லைக் ரொம்ப சின்ன சிக்ஸ் ஒரு 15 days 10 days சிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக கொடுக்கணும். கொஞ்சம் க்ரோன் அப் அப்படின்னா நீங்கள் சாலிடாகவே ஃபீட் பண்ணாது. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அது வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுனால வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுதான் நம்ம இப்போ ஹேண்ட் ஃபீட் பண்ண போகிற சிக்கு காக்டெயிலு. இது இந்த மதர் வந்து செகண்ட் கிளாச் வச்சிருச்சு இந்த சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்குள்ளே. ஸோ அதனால் நம்ம இதை ஆட் ஃபீடிங் எடுத்துட்டோம். இது ஒரு 15 to 20 days சிக்கு இருக்கும். உங்களுக்கு க்ரோத் பார்த்தாலே தெரியும் ஹேரெல்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் யூஸ்வலாக எப்போவுமே வந்து ஃபீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேர்டை வந்து விசில் பண்ணி கூப்பிட்டுட்டு தான் கொடுப்பேன். அது லைக் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஃபீட் பண்ணும்போதே நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் பேர்டை ஆன் டைமுக்கு. வந்து பேர்டை எட்ட வச்சுட்டு விசில் பண்ணோம் அப்படின்னா அது நம்மள்கிட்ட வரும். ஸோ ஃபீடுக்காக தான் இனிஷியலாக வரும். அப்புறம் போக போக அதுவே அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ என்னோடய மெத்தட் ஆஃப் டைமிங் பேர்ட்ஸு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம நார்மல் சிரிஞ்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். மார்க்கெட்டில் வந்து ஹேண்ட் ஃபீடிங்காக ஸ்பெஷல் சிரிஞ்சஸ்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பேர்டோட க்ராப்பில் டைரெக்டாக போய்ட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எனக்கு அவ்வளோவா இன்டென்ஷன் கிடையாது அந்த மாதிரி பண்ணுறதில். ஸோ யூஸ்வலாக நான் எப்போவுமே வந்து ஸ்லோவாக வந்து பேர்டுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ அந்த க்ராப் ஃபீடிங்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா டேரெக்டாகவே பேர்டோட வாய்க்குள்ளே வந்து அந்த டியூப் மாதிரி இருக்கும் அதை இன்சர்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. பட் ஆனால் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக நார்மல் சிரஞ்சில் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்பேன் ஃபீடை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிரஞ்சில் லோட் பண்ணிக்கலாம் அந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலாவை. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா பேர்டு எப்படி இருந்தாலும் ஸ்பில் ஃப்ளோர் எடுக்கும் அது வைப் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து இந்த சிரஞ்சில் வந்து கண்ட்ரோல் இருக்கும். எல்லாருக்கும் அந்த கண்ட்ரோல் இருக்குமான்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் பிடிச்சிருக்க பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் தெரியாமல் அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டால் கூட கீழே வராமல் இருக்கும், அதிகமாக ஃப்ளோ வரக்கூடாதுன்றதுக்காக மேலே நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஷாட்டில் கண்டினியூஸாக கொடுக்காம கேப் விட்டு கேப் விட்டு கொடுங்க. பேர்ட் ஆனால் கண்டினியூஸாக வாங்கிட்டே தான் இருக்கும் ஃபீடை. பட் நம்ம கேப் விட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக பேர்டோட நெக்கை ஹோல்டு பண்ணிவிட்டு லைக் ஹோல்டுனால் ரொம்ப டைட்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக தான் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த சிரஞ்சை நான் கிட்ட எடுத்துகிட்டு போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் எடுக்கும். ஏன்னா இந்த பேர்டுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணும் இல்லை வந்து எடுக்காது ஃபீடு. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா மதர்கிட்டேருந்து செப்பரேட் பண்ணுறீங்க சிக்கை அப்படின்னா அதோடய க்ராப்பில் இருக்கிற ஃபுட் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஃபீட் பண்ணக்கூடாது ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில். ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்லா ஈஸியாகவே வாங்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி பேர்டுக்கு வந்து ஃபோர்ஸ் ஃபீடு பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா பேர்டு வந்து பயந்துடும், அதுக்கப்புறம் டேமே ஆகாது. ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைம் எடுத்து தான் கொடுக்கணும் ஃபீடை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலெலாம் சிந்திருச்சு, அதெல்லாம் உடனே வைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா என்ன ஆகுனா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஹார்ட் ஆகிட்டு பேர்டோட ஃபெதரில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதேமாரி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து பேர்டு ஒரு பாயிண்டில் வந்து ஃபீட் எடுக்க ஸ்டாப் பண்ணும். நீங்கள் ஃபுல் நெக் டு நெக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. அதோடய க்ராப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
பேர்டு கண்டினியூஸாக ஃபுட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். நம்ம தான் வந்து பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அது க்ராப் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப். இது எதுக்காக அந்த க்ராப்பை ப்ரெஸ் பண்ணி விடுறோன்னா சில டைம் வந்து ஏர் போய் லாக் ஆகும். பேர்டு அந்த விட்டு விட்டு நம்ம ஃபீட் பண்ணுறதுனால ஏரும் போய் லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த க்ராப்பை ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஏர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து ஃபீட் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ போத்து வே க்ராப் ஃபுல்லானாலும் ஃபீடு பண்ணக்கூடாது, பேர்ட் தானாகவே ஃபீடை ஸ்டாப் பண்ணிடுச்சுனாலும் நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ பேர்டு வந்து ஃபுல்லாக எடுத்து அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக போட்டு ஃபீட் பண்ணணும் 4 hours கேப்பில். ஸோ அதுக்கு நமக்கு டைம் இருக்குனா மட்டும்தான் நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஃபீட் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணாமல் விட்டால் கூட வந்து பேர்டு இறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம க்ராப்டைலில் பேர்டை வந்து எப்படி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவ் பேர்ட் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.